ஈராக்கின் ஷியா பிரிவு தலைவர் முக்தாதா அல்-சதர் ஆதரவாளர்களுக்கும் ஈரான் ஆதரவு குழுக்களுக்கும் இடையே நடந்த மோதலில் 15 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மேற்காசிய நாடுகளில் ஒன்றான ஈரானில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நடந்த தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காதால் அங்கு புதிய அரசாங்கத்தை அமைப்பதில் இழுபறி நீடித்து வருகிறது. அதிகபட்சமாக 73 இடங்களை வென்ற ஷியா பிரிவு தலைவர் முக்தாதா அல்-சதருடைய கட்சி ஈரான் ஆதரவு குழுக்கள் கட்சி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. பெரும் நெருக்கடிகளுக்கு மத்தியில் அரசிலிருந்து விலகுவதாக சதர் நேற்று அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் பக்தாத்தில் உள்ள நாடாளுமன்ற கட்டிடத்தை முற்றுகையிட்டதால் நாடு முழுவதும் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டது. இதனிடையே சதருடைய ஆதரவாளர்களுக்கும் ஈரான் ஆதரவு குழுக்களுக்கும் இடையே நடந்த ஆயுத மோதலில் 15 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பக்தாத்தில் பெரும் பதட்டம் நிலவி வரும் நிலையில் யார் மீதும் துப்பாக்கிச்சூடு நடத்தக்கூடாது என்று இராணுவத்திற்கு இடைக்கால பிரதமர் முஸ்தபா உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக இலங்கையில் நடந்த சம்பவங்களைப் போன்று ஈராக் அரசின் அதிகாரப்பூர்வ மாளிகையை கைப்பற்றிய போராட்டக்காரர்கள் அங்கிருந்த நீச்சல் குளத்தில் குளித்து மகிழ்ந்தனர். பக்தாத்தில் இரு பிரிவினருக்கு இடையே மோதல் தொடர்ந்து வரும் நிலையில் உயிரிழப்பு அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. அனைத்து தரப்பினரும் ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாக சதர் அறிவித்துள்ளார். ஈராக்கில் முக்கிய தலைவராக பார்க்கப்படும் சதர் ஒரு காலத்தில் அமெரிக்கா மற்றும் ஈராக் அரசு படைகளுக்கு எதிரான போராளி குழுவுக்கு தலைமை தாங்கி வழிநடத்தியவர் என கூறப்பட்டுள்ளது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.